ஈசனை வணங்குவேன், அதே சமயத்தில் பெருமாளை வணங்குவேன், விநாயகரை வணங்குவேன், சுப்பிரமணியரை வணங்குவேன், அம்மனை வணங்குவேன், சக்தியை வணங்குவேன், வராகி அம்மனை பிடிக்கும், எல்லா அம்மனையும் பிடிக்கும், அலங்கால அம்மனை பிடிக்கும், எனக்கு எல்லா சாமியும் பிடிக்குங்க. எனக்கு இது வந்து எல்லா சாமினாலும் இஷ்டம். அது மட்டும் இல்லை, நான் தஞ்சாவூரில் படிக்கிற நேரத்தில் தஞ்சாவூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நவராத்திரி அப்போல்லாம் அம்மனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த கோயிலில் அம்மன் எப்படி இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. அடுத்த கோயிலில் எப்படி இருந்தாங்க, அதுக்கடுத்த கோயிலில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கும்பிட்றனோ இல்லையோ அந்த அம்மனோட அப்படியே. அப்புறம் போய் அவங்க சாமிகிட்ட சொல்லுவேன், எனக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார். அவர் சொல்வார், இத்தனை பேர் வந்து சாமி கும்பிட்டாங்கம்மா, யாருமே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லணும்மா. சொன்ன உடனே அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இப்போ கூட ஆழ்வேர்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலேருந்து எனக்கு தொலைபேசி வரும், அம்மா இன்னைக்கு செந்தூர காப்பு வந்துடுறீங்களா அப்படின்னு.